வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பார்க்க போகிறோம். ஒரு பாகிஸ்தானி டிஷ், பெஷாவாரி சிக்கன் கராஹி இந்த டிஷ்ஷோட பேர். ஜஸ்ட்டு யூடியூப்பில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கும்போது இந்த சிக்கன் கராஹின்ற டிஷ் வந்துட்டு வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தது. அதான் இந்த டிஷ்ஷை கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வாங்க, எப்படி டிஷ்ஷு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்துட்டு எண்ணெயில் டைரெக்டாக டீப் ஃப்ரை, வேறு எந்த மசாலா எதுவுமே இல்லை. டைரெக்டாக சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண சிக்கனை அப்படியே டீப் ஃப்ரை, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வறுக்கிற மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் எண்ணெய் வந்துட்டு 1.25 லிட்டர் ஊற்றிருப்பேன். கடாயில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷில் இப்போது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன், உப்பு. 2 டீஸ்பூன் போட்டாச்சு. நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, சிக்கன் எண்ணெயில் புரிஞ்சிருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துக்கணும். 1.25 கிலோ சிக்கன் கிட்ட இருக்குது, அதனால் நம்ம வந்துட்டு தக்காளி வந்துட்டு 1.25 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளியை அந்த எண்ணெயிலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே போட்டுற வேண்டியது தான். போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம், அப்பப்போ 5-5 நிமிஷத்தில் திறந்து பார்த்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கலரி விட வேண்டியது தான். இது அந்த எண்ணெயில் தக்காளி பொரிஞ்சு அந்த மேலே இருக்க தோல் வந்துட்டு ஈஸியாக வெளியே வர அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி எண்ணெயில் பொரிக்கணும். இப்போ அந்த தோல்லாம் பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. அந்த தோல் அப்படியே நம்ம வந்துட்டு எடுத்துடுறோம். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா சிக்கன், தக்காளி, பச்சை மிளகாய், இவ்வளோ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாகவே இருக்குது. வேறு எதுவுமே இதில் இல்லை. இப்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வரணும், கொஞ்சம் குழம்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம வந்துட்டு கொஞ்சம் தக்காளியை வந்து கூட சேர்த்துக்கிட்டோம். கூட சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ வந்துட்டு அந்த தோல்லாம் நம்ம நல்லா எடுத்தாச்சு, ஆல்மோஸ்ட்டு தக்காளியோட தோல்லாம் எடுத்தாச்சு. இப்போது என்ன பண்ணலாம்னா, நம்ம எண்ணெயை சிக்கனை வந்துட்டு பொரிக்கிறதுக்காக எண்ணெயை அதிகமாக ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம டிஷ்ஷு செய்ய போகிறோம், அதனால் அதில் இருக்க எண்ணெயை வந்து கொஞ்சம் இருத்துருங்க. அதனால் இப்போ வந்துட்டு நாங்கள் அதில் கரண்டியில் எண்ணெயை எடுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது இப்போது. இப்போது 10 பச்சை மிளகாய். ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம மிளகா தூள்லாம் போடலை, வெறும் பச்சை மிளகாய் தான். 10 மிளகாவில் 5 மிளகாய் வந்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. மீதி உள்ள 5 மிளகாய் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஓவராக காரமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மிளகாவும் கட் பண்ணலை, 5 மிளகாய் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கு. இப்போது அந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஏன்னா தக்காளி தான் வந்து நம்மளுக்கு நல்லா குழஞ்சி ஒரு கிரேவி அந்த ஒரு குழம்பு மாதிரி பதத்துக்கு நம்மளுக்கு வரணும். தக்காளி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வரும். அதனால் நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு 1.25 கிலோ போட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கிரேவி வரல. இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தால் கிரேவி வந்திருக்குமோன்னு தோணுது. இப்போது இந்த மசாலா அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணால் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த மசாலா சிக்கன் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒரு தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் விட்டாச்சு தான் அந்த ஹை ஃப்ளேம்லேயே. அவ்வளோதாங்க, சிம்பிளாக டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் டிஷ்ஷு. இப்போ வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நல்ல சூப்பராக இன்னும் டேஸ்ட் ரிச் ஆகிறதுக்காக பட்டர், 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்கணும். 1 கரண்டி அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இதை சேர்த்தா நல்ல திக்காக ஒரு ஜூஸியாக ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம க்ரீம் அது சேர்க்க போகிறோம். க்ரீமை போட்டு ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா அதுவே கடாயில் நல்லா ஒட்டிக்கும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது க்ரீம் போட போகிறோம். க்ரீம் 1 கரண்டி அளவுக்கு
போட்டிருக்கோம். போட்டுட்டு கலரி விட வேண்டியது தான். இது டைரெக்டாக நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்துட்டு சப்பாத்திக்கு நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நான் ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு பார்க்கும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நான் நினச்சி பார்க்கல. பட் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்தது இந்த டிஷ்ஷு. அந்த பட்டர், அந்த க்ரீம், வெறும் அதாவது கரம் மசாலா எதுவுமே இல்லாமல் பச்சை மிளகா, சிக்கன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இவ்வளோ டேஸ்ட் வரும்ன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. இந்த பெஷவாரி சிக்கன் கராகி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதிலே ரெண்டு மூணு ஸ்டைல் இருந்தது. அந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு பகுதியில் சில மசாலாக்கள் பொருட்களை ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. கரம் மசாலா சில இதில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் பெஷவாரி சிக்கன் கராகியில் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் நான் அதே மாதிரி தான் டைரெக்டாக ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த சிக்கன், அந்த லைட்டாக அந்த பட்டர், அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக கிரேவி வரணும்னா தக்காளி அதிகமாக சேர்த்துங்க. அவ்வளோதாங்க. இந்த டிஷ்ஷை மறக்காமல் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.